சேர்ந்த மார்க்கெட்டுக்கு ஸ்பெஷாலிட்டி வந்து காலில் தான் இருக்கும். விக்டோரியா குயின் இருக்காங்களா? ஆமாம். வயலின் வந்து ஷிப்பில் வந்துருக்கு, தூக்கி வந்து இங்கே விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு அடிடாஸ்க்கா ஓஜி ஜாக்கெட் கிடைச்சு. ப்ரைஸ் வந்து 300 தான் எங்களுக்கு. இதெல்லாம் நல்லா தானே? பாய் கிட்ட ஸோ குட் மார்னிங் காய்ஸ், வெல்கம் டு அனதர் வ்ளாக். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மார்க்கெட் போக போகிறோம். இது வந்து சோர் பஜார்னு சொல்லுவாங்க. மும்பையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸோ வெளியில் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், சோர் பஜார். இட்ஸ் அது ஆக்சுவலி அதுக்கு பேர் சோர் பஜார் இல்லை, ஷோர் பஜார். ஸோ இவென்ச்சுவலி லைக் போ ஆன் டைமில் ஷோருங்கிற வேர்ட் சோர் பஜார்னு எதுக்கு பேரண்ட்ஸ்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை நம்ம போர்டில் ஷேர் பண்ணுவோம். டைம் வந்து இப்போ வந்து 6:00 ஆகுது. யூஸ்வலாக 4:00 கிளம்பணும், ஆனால் இப்போ 4:00 மார்க்கெட் இல்லையா? என் ஃப்ரெண்டு போன வாரம் போனேன்னா இல்லைண்ணா. ஓகே, ஸோ 6:00 இங்கே தாராவியில் பார்க்கலாம். நார்மலாக தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க, பால் கீழ் போட்டுக்கிட்டு பால் கீழ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ போகிற விதத்தில் நம்ம பார்ப்போம் அந்த சோர் பஜாருங்கிறது சோர் பஜார் எப்படி ஆச்சு, அங்கே என்ன கிடைக்கி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வேறு நீங்கள் பார்க்கல என்னடா காலையில் கிளம்பி மார்க்கெட்னு போகிறோம்னு. இந்த மார்க்கெட்டுக்கு ஸ்பெஷாலிட்டி வந்து காலில் தான் இருக்கும், காலையில் இருக்கும். ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும், வேறு என்றைக்கும் இருக்காது. ஸோ நம்ம போவோம், நாங்கள் தான் அந்த ஸ்ட்ரீட் பொறுக்கி வாங்க பொறுக்கிட்டே போகலாம். நம்ம இப்போ ட்ரெயின்குள்ளே இருக்கோம் பார்த்துக்கிட்டங்க. நம்ம பைக்கில் போன ஃப்ரேமுக்கு அடுத்த ஃப்ரேமில் அதுக்குள்ளே விடிஞ்சிட்டு நல்லாவே. நம்ம பைக்லான்னு ஒரு ஸ்டேஷன் வந்துட்டு. ஆமாம், அப்படியே வெளியே ரசிச்சுட்டு இப்போ போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், எங்கள் க்ரௌட் வந்து நார்மலாக தான் இருக்குது. மார்னிங் டைம் 7:00 அப்புறம் தான் அந்த ரெகுலராக நம்ம 8:00 போகிறவங்களுக்குலாம் 7, 8 அண்ட் 9 to 10, 8, 9 அந்த டைம்லாம் ரொம்ப பீக்காக இருக்கும், ஏறவே முடியாது அவ்வளோ. நம்ம கேமரா உள்ளே பேச முடியாது. நம்ம மீட் பண்ணும் போய் நம்ம மார்க்கெட்டில் போய் மீட் பண்ணுமா, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது கிடச்சிச்சுன்னா காமிக்கும் நாங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டேஷனில் இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டோம் பார்த்துடுங்க. சோர் பஜாருக்குள்ளே அஃபிஷியலாக என்டர் ஆகிட்டோம். இங்கே வந்து நிறைய கல்லி உண்டு. ஆமாம், ஸோ இது ஃபஸ்ட்டு கல்லி. ஸோ நீங்கள் வந்து யோசிக்கலாம், அடுத்த பார்க்கலாம், வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், ஸோ நீங்கள் யோசிக்கலாம், இங்கே தானேடா இருக்கீங்க, 1.5 வருஷம் ஆகிட்டு எதுக்கு வீடியோ போடலன்னு. ஆக்சுவலி 1 வருஷம் முன்னாடி நானும் மனோவும் வந்திருந்தேன் இங்கே, பட் அப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் ஆச்சு, வேறு வீடியோ ஒழுங்காக வரல, கேமராவே பிடிக்கிட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு. ஆமாம், ரொம்ப அடிதடி லெவலில் போச்சு, பட் அடிதடி ஆகலை. இந்த நேரம் நாங்கள் வந்து ட்ரைபாட் உள்ள சின்ன ஆக்ஷன் கேமரா இருக்குல்ல, அதில் ஷூட் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கு. ஆமாம், ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் பார்க்க போகிற ஃபுட்டேஜஸ்லாம் எதுவுமே நாங்கள் மொபைலில். வேறு என்னென்னா சோர் பஜார்னு இப்போ பேரந்துருக்கு, நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு சோர் பஜார்னு பேரந்த மெயின் ரீசன் வந்து விக்டோரியா குயின் இருக்காங்களா? ஆமாம், பிரிட்டிஷ் வந்தவங்க, அவங்க வயலின் வந்து ஷிப்பில் வந்திருக்கு கஸ்டம்ஸில், அதை தூக்கி வந்து இங்கே விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர். ஸோ அங்கே உள்ள லோக்கல்ஸ்லாம் கேட்டிருக்காங்கல்ல வயலின் காணாமல் போயிட்டு, அதில் தேடி பார்த்தா அந்த மார்க்கெட் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஓ, கஸ்டம்ஸ் மார்க்கெட் மாதிரி சும்மா ஆட்டே போட்டு விற்கிற மாதிரி பார்த்தா அங்கே வயலின் கிடந்திருக்கு. ஸோ இப்போவும் நீங்கள் வந்தீங்கன்னா சில கடையில் உங்களுக்கு கஸ்டம்ஸ்லேருந்து எடுத்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், வேறு பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கெல்லாம். ஆனால் மிந்தி மாதிரி கிடைக்கும், மிந்தி வந்து ரொம்பவே அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நிறைய ஃபஸ்ட் காப்பீஸ்லாம் உள்ள கிடைக்கும். ஆமாம், தேடி கண்டுபிடிச்சா கிடைக்கும் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல்லேருந்து இப்போ மோஸ்ட்லி இந்த மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் காப்பி மட்டும் தான் அவைலபிள்ங்கிற நிலமையில வந்துட்டு அந்த ஹைப்லாம் போயிட்டு சரி நாங்கள் காமிக்க உங்களுக்கு நீங்களே பாருங்கள். பட் இங்கே எல்லாமே சீப்பாக தான் இன்னும் அவைலபிள் ஆகும், மற்ற ஏரியா கம்பேர் பண்ணால் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் எல்லாமே. எதுனாலுமே நீங்கள் வந்து சீப் ப்ரைஸில் வாங்கிடலாம், ஆனால் பார்க்கெனிங் ஸ்கில்ல தான் இருக்கு எல்லாமே. சரி வாங்க போவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ப்ராடக்ட், இது செகண்ட் ஹேண்ட் தான். ஆமாம், இதுக்கு ப்ரைஸ் வந்து 2000 சொல்கிறாங்க இந்த ட்ரைபோர்டுக்கு. ஆன்லைனில் 2000, ஆனால் அங்கே கடையில் நம்ம இங்கே கேட்டக்கு 1000ங்காங்க. பார்கின் பண்ணி என்ன 500க்கு வாங்கலாம்னா முன்னாடி உள்ள ஒரு கிளிப் இல்லை. இல்லை, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு போவோம். ஆமாம், இங்கே மேலே லாக் பண்ணுற கிளிப் இல்லை. ஆமாம், ஸோ நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு போவோம். வாங்க உள்ளோடி போகணுமா? இங்கே ஸ்லீப்பர்ஸ்லாம் கிடைக்கல. ஓ இல்லை,
ஓகே சார், நம்ம இப்போ வந்து டேடு கல்லின்ற ஒரு கல்லிக்கு போயிட்டுருக்கோம் பார்த்துக்கிடுங்க. இப்போ நீங்கள் வர வழியில் பார்த்துருப்பீங்க நிறைய துணி கடை அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் நிறையா பேசமில்ல, ஸோ உங்களுக்கு கீழே நம்ம வேர்டிங்ஸ் கொடுத்துரும். என்ன வேர்டிங்ஸ் சார்? அந்த ப்ரைஸஸ்லாம் நம்ம கேட்டோம்ல, அதான் வேறு அந்த பஜார் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது என்ன பஜாருன்ட்டு, ஸோ நீங்கள் பாருங்கள். இங்கே துணிகளாக இருக்குது. இது வந்து ஒரு இங்கே ஒரு மும்பையில் ஒரு இது உண்டு, அது எப்படினாக்கி நம்ம கல்லி நம்ம தெருவுக்குலாம் வந்து துணி வாங்கி பாத்திரம் கொடுப்பாங்க. பழைய துணி வாங்கி பாத்திரம் கொடுப்பாங்க. அது இங்க ரீசைக்கிள் ஆகுது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வித்தியாசமா இருக்கு. நீங்க மைண்ட்ல வைக்கணும், இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கையில ஹார்ட் கேஷ் கொண்டாங்க, வேற உங்க பாக்கெட் மொபைல்ஸ் எல்லாம் சேஃபா வந்து சேஃப் ஆகும். ஆனா கிரௌட் ரொம்ப இருக்கலாம். வேற இங்க ஆன்லைன் பேமெண்ட்ஸ் கிடையாது. வேற இங்க ரொம்ப கிரௌட் இருக்கு, அதனாலே நம்ம சேஃப் ஆகணும். இந்த இடம் மட்டும் இல்ல, எல்லா இடமும். ஓகே சார், நம்ம அப்படியே வந்துட்டு இருந்தோம் பார்த்துக்கிடுங்க. அந்த துணி மார்க்கெட்லாம் முடிச்சுட்டு 12 நம்பரில் ஒரு கிரவுண்டுன்ற ஒரு இடம். அந்த கிரவுண்டில் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கோம். அங்கே வந்து ஃபுல் செகண்ட் ஹேண்ட் பொருட்கள், வேற கொஞ்சம் நிறைய ஆன்டிக்ஸ்லாம், ஆன்டிக்ஸ் சொல்ல போனால் நிறையாவே கிடைக்கும். நிறைய இது நம்ம மார்க்கெட்டில் ப்ரொடக்ஷன் லாக்டவுனில் கூட்டிட்டு அங்கே பசங்க கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. நாங்களும் இருக்கோம்னு நினைச்சோம், நிறைய பேர் சொன்னாங்க போவாதீங்க போவாதீங்க. ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு எதையா காமிச்சிருந்து போனால் நாங்கள் ஒன்றுமே இல்லை, பசங்க விளாண்டுட்டு தான் இருக்கோம். சரி, நம்ம இன்னும் இவனுக்கு ஸ்லிப்பர் வாங்கணும் ஃப்ரெண்டுக்கு. ஸோ அது வந்து ஷூ மார்க்கெட், அது வந்து டேடு கல்லி. நீங்க இப்ப கூகுள் பண்ணீங்கன்னா டேடு கல்லி வர 12 நம்பர் இதெல்லாம் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் கரெக்டாக வந்துடும். அதுக்கு லொகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அங்கேருந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் காப்பி, வேற தேடி கண்டுபிடிச்சாக்கி ஏதாவது ஓஜி அமிடும். நம்ம நல்ல நேரம் இருந்துச்சுன்னா, ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வரச்சில எங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் இருந்து ஒரு அடிடாஸ்க்காக ஓஜி ஜாக்கெட் கிடைச்சது, ஒரு ஜிப்பர் கிடச்சிது. ஆனால் அது வந்து யூஸ்டு தான், அது வந்து ஒரு ஃபுல் பெட்டி பேக்லாம் எங்களுக்கு. ஸோ அதுக்கு ப்ரைஸ் வந்து 300 தான் எங்களுக்கு. அண்ட் அது வந்து எவ்வளோக்கு ஆக்சுவல் ப்ரைஸ்? சம்திங் அரௌண்ட் 5000 மேலே. 8000 அது. ஓ சரி, நம்ம போவோம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்னை சுற்றி அங்கே செருப்பு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம். இதை நாங்கள் ஏதோ ஒரு கடையில் நின்று ப்ரைஸ்லாம் கேட்டு உங்கள்கிட்ட காமிக்கும். வாங்க போவோம். இதெல்லாம் நல்லது. எவ்வளோ இருக்குது ப்ரைஸ்? பாய் கிட்ட சாப்பிட்டோம். இங்க ஒரு ட்ரைபோர்ட் நாங்க பார்த்தோம், அந்த ட்ரைபோர்ட் நல்லாவே இருக்கு பாருங்க நீங்க. ஸோ இதுக்கு இதுக்கு குவாலிட்டி வந்து அதை விட கொஞ்சம் கம்மி தான். பட் இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கணும், அதுக்கு குவாலிட்டி செம்மானா. 300 ரூபாய். ஆமாம், 300 இது பார்த்துடுங்க, குவாலிட்டி செம்மானா. இது அதை விட நல்ல குவாலிட்டி. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இங்கே மேலே கொஞ்சம் உடஞ்சிருக்கு. என்ன இங்கே உடஞ்சிருக்கு? ஸ்டார்டிங்லேயும் ட்ரைபோர்டு காமிச்சோம், எண்டிங்லேயும் ட்ரைபோர்டு காமிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வெளியே போய் மீட் பண்ணணும். ஓகே சார், நம்ம ட்ரைபோர்ட் வாங்கியாச்சு. இப்போ காலையில செம்ம டயர்டு, இப்போ 9:00 ஆகிட்டு. ட்ரைபோர்ட் சாப்பிடாம வந்தோம் பார்த்துட்டு. ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கு. வேற இங்க கபாபா வந்து ஒரு இடத்துல ரொம்ப ஃபேமஸ், அந்த கடை எங்களுக்கு கிடைக்கல. ஆனா அதை வாங்கி வித்துட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ அது நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு வந்துட்டோம். சரி, இது இவனை ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சொல்லுதானே? நான் அதான் இவன் என்ன கபாப்பா, என்ன கபாப்னா அந்த கபாப்பா நம்ம ட்ரை பண்ணோம். சரி, நான் காணும் பார்க்கலாம். பாவு பாருங்க, சின்ன பாவு பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த விளோண்டு தான் இருக்குது பாவு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஓகே சார், நம்ம இப்போ ஃபுட் ரிவ்யூ டைம் ஆயிடுச்சு. ஒரு டசன் திறக்கும் போதே வாயில் ரெண்டு தூக்கி போட்டேன். ஒரு டசன் வந்து எவ்வளோ? 30 ரூபா. 30 ரூபீஸ். வேறு அந்த பாவு ஒன்று வந்து 5 ரூபா. அந்த பாவு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. பாவு ஒன்று 5 ரூபா இல்லைல்ல, 10 ரூபாய்க்கு 4 பாவு. அதான் குட்டியாக இருக்கு. ஒரே பாவு ரெண்டு மரிச்சாவே இருக்கு. நான் இதுதான் ஒரு பாவுக்கு சைஸ் இவ்வளோதான், பார்த்துக்கிடுங்க. இந்த பாவில் நல்லாவே ஈஸ்ட்லாம் போட்டிருக்காங்க, ஸோ அந்த மனத்துலேயே தெரியுது. ம், உள்ளுக்கு அந்த டென்சிட்டியும் அதிகமாக இருக்குது. பாவு யூஸ்வலி உள்ளுக்கு காத்து மாதிரில பண்ணு மாதிரி இருக்குது. ஆ, சரி வாங்க வச்சு வச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம பிச்சு காமிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கி மேலே நிறையா வெங்காயம் போட்டிருக்காங்க, வேறு உள்ள பீஃப் நம்ம மட்டனை மின்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பீஃபை சாப்பிடுமா? ரெண்டு இதை எடுத்துக்கணும். சரி சரி. ம், பண்ணுக்கு அந்த ஸ்வீட்னஸ் தெரியுது. வேறு இந்த பாவு ரியலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு லெவலில். வேறு இதில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ளேவர் ஹிட் ஆகுறது ஆனியனுக்கு. சவிக்க சவிக்க அந்த பீஃப்க்கு ஃப்ளேவர் ஹிட் ஆகும். ஆனியனுக்கு ஸ்வீட்னஸ் வந்து ஹிட் ஆகுது, தென் அதுக்கப்புறம் தான் பீஃபு. அந்த பாவுக்கு அந்த திக்னஸ் ரொம்பவே நல்லாது. டிஃப்ரெண்டான பாவு, இது வந்து மும்பையில் எல்லா இடமே கிடைக்காது, இந்த மட்டும் தான் கிடைக்குது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன் மும்பையில் இது. வேறு என்னென்னா, ஒரு கடையில் நாங்கள் போன டைம் வரும்போது நல்லா சூடாக போட்டுட்டு இருந்தாங்க, அப்போ சாப்பிட நல்லா இருந்துச்சு. வந்து ஆறி போய் இருந்தனால அவ்வளோ டேஸ்ட் இல்லை, ரொம்பவும் ஆறல, லைட்டாக வெது வெதுன்றது வெது வெதுன்றது. சரி, நாங்கள் சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறோம், என் பண்ணிடுவோம். ஓகே, கவாப் சாப்பிட்டாச்சு, லைட்டாக வயிறு நிறைஞ்சிருக்கு. இப்போ தண்ணி தான் எடுக்க, அதை வேறு கவலை விட, இங்கே தண்ணி குடிக்கிறதில்ல. நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம், என் பண்ணிடுவோம். அதுக்கு தான் கேமரா எடுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஓவரால் நாங்கள் வந்து ஒரு செப்பல் வாங்கலான்ட்ருந்தோம், ஒரு பாக்கெட் வாட்ச் வாங்கலான்ட்ருந்தோம், ட்ரைபாட் வாங்கலான்ட்ருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு விஷயம், ஒரு 5 வருஷம் முன்னாடி சோர் பஜார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லைங்க, யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை, நிறைய ஃபோனுக்கு மார்க்கெட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதான் நாங்கள் நிறைய காமிக்க முடியலங்க. ஆமாம், வேறு ஆன்டிக்ஸும் அவ்வளோ இல்லை. முதல்ல ஆன்டிக்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸ்டாப் வாட்ச் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், அந்த கையில் பாக்கெட் வாட்ச் மாதிரி அது கிடைக்கல. கிடச்சிச்சு, பட் அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. வேறு அங்கே வந்து நீங்கள் நிறையா பார்கனிங் ஸ்கில்ஸ் வச்சு நல்லா பார்கன் பண்ணி வாங்கலாம். ஸோ அந்த ட்ரைபோர்ட் வந்து மனோ ட்ரைபோர்ட் காமிலேட்டா? ஆ, இது வந்து 1200 கிட்டே சொன்னாங்க, லாஸ்ட்டில் 300 நாங்கள் பார்கன் பண்ணி வாங்கிட்டோம். நல்ல பார்க்கிங் ஸ்கில் சில இடையில பார்க்கிங் பண்ணுவாங்க, சில இடையில பண்ண மாட்டாங்க. நான் ஸ்டார்டிங் ப்ரைஸே அதுக்கு 200 ரூபான்னு ஆரம்பித்தேன். 200 ரூபாயிலிருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி 300 ரூபாய்க்கு முடிச்சிட்டோம். சரி, வேற இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, சேஃப் தான். கொஞ்சம் உங்கள் திங்ஸ்லாம் பத்திரமா இருக்கும். ஆமாம், வேற மார்னிங் நிறைய ஃபேமிலிஸாகவும் வராங்க, வராங்க நிறைய லேடிஸ்லாமே கடை இங்கே இருந்தாங்க நிறையா. ஸோ நாங்கள் இதுக்கெல்லாம் லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம். வேற இங்கே வந்து அந்த கபாப் பாவை ட்ரை பண்ணுங்க, இந்த குட்டி பாவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமாம். ஸோ அப்படியே நாங்கள் வீடியோ என் பண்ணோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்ட்ரீட் பொறுக்கி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு சோர் பஜாரை பற்றி நீங்கள் எதாவது தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சோர் பஜார் வீடியோ பண்ண போகிற ஓஹோன்னு நிறைய யூடியூபர் போயிருக்காங்க. நம்ம எவ்வளோ ஓஹோன்னு போகிறோம்னு பார்த்துக்கிடுவோம்.